நீலகிரி மாவட்டத்திற்குள் பாலித்தீன் பைகள் மற்றும் ஒருமுறை பயன்பாட்டு கேன்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்க மாவட்ட எல்லைகளில் பதினைந்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இயற்கை எழில் கொஞ்சம் குழு குழு பிரதேசமான நீலகிரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பதினெட்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒருமுறை பயன்பாட்டு பொருட்களான பாலித்தீன் பை தண்ணீர் கேன் போன்றவற்றை அங்கு கொண்டு செல்ல முடியாது எனினும் சுற்றுலா வாகனங்கள் அரசு பேருந்து மூலம் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை அதிகளவில் கொண்டு வந்து அங்கேயே விட்டு செல்வது அதிகரித்து வருகிறது இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பிளாஸ்டிக் பொருட்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியது இதன் அடிப்படையில் கர்நாடகா கேரளா மாநிலங்களையொட்டிய நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் மாவட்ட எல்லைகளிலும் பதினைந்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன இந்த சோதனைச் சாவடிகளில் அரசு பேருந்துகள் கட்டாயம் நின்று செல்ல வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கூடலூர் சோதனைச் சாவடிகளில் பேருந்துகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் பாலித்தீன் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன